வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் எடுத்துக்காட்டு 1 இல் 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்படங்களை பயன்படுத்தி a-b சேர்ப்பு c ஈக்குவல் டு a-b வெட்டு a-c என்பதை சரிபார்க்க. என்ன செய்யணும் நம்ம? வெண்படத்தை பயன்படுத்தி இந்த பண்பை நம்ம சரிபார்க்கணும். இதில் வந்து ஏபிசின்னு 3 கணங்கள் இருக்குது. இந்த 3 கணங்களும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிற மாதிரி நம்ம வெண்படம் வரையணும். அதாவது பாருங்கள், 3 வட்டங்கள், ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளணும், சரியா? இந்த வட்டத்துக்கு பேர் ஏபிசி, அதாவது ஏபிசின்ற 3 கணங்களை குறிக்கும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இடது பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதில் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட் என்ன இருக்குது பாருங்கள், பி சேர்ப்பு சி, இடது பக்கத்தில் பி சேர்ப்பு சி. அப்போது பீன்ற வட்டத்துக்கும் சீன்ற வட்டத்துக்கும் நம்ம ஷேட் பண்ணணும், நிழலிடணும். நிழலிடலாமா பாருங்கள், பீன்ற வட்டத்துக்கும் சீன்ற வட்டத்துக்கும் நம்ம ஷேட் பண்ணணும். அதான் என்னது, பி சேர்ப்பு சி, பி சேர்ப்பு சி, சரியா? பாருங்கள், நிழலிடும்போது கவனமாக இது பண்ணணும், வேறு பக்கம் போயிடக்கூடாது, சரியா? இந்த பிசியை விட்டுட்டு ஏ அந்த மாதிரி மாற்றி ஷேட் பண்ணக்கூடாது, கவனமாக ஷேட் பண்ணணும். பாருங்கள், நம்ம எதுக்கு ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பி சேர்ப்பு சி, பிக்கும் சிக்கும் சேர்த்து நம்ம ஷேட் பண்ணியாச்சு. இதான் என்னது, இது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்ஸ். இப்போது முழுசாக கண்டுபிடிக்கணும், இடது பக்கம் முழுசாக a-b சேர்ப்பு c. இது ஏன்ற கணம், இது பீன்ற கணம், இது சீன்ற கணம். இங்கே பாருங்கள், a-b சேர்ப்பு c. அப்போ பாருங்கள், எதில் நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, b சேர்ப்பு c-யில் ஷேட் பண்ணவே கூடாது, மிச்சம் இருக்க ஏல தான் நம்ம ஷேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், இங்கே எதில் ஷேட் பண்ணியிருக்கோமோ அதில் ஷேட் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்கு பி சேர்ப்பு சி, பி சேர்ப்பு சியில் ஷேட் பண்ணவே கூடாது. அப்போ இதை விட்டுட்டு மிச்சம் இருக்க ஏ இருக்கா, இந்த கம்மியானது, இதில் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணணும், கவனமாக ஷேட் பண்ணணும். பாருங்கள், ஷேட் பண்ணுவோமா, இதுதான் மிச்சம் இருக்கக்கூடிய ஏ, மீதி இருக்கக்கூடிய ஏ, சரியா? மீதி இருக்கக்கூடிய ஏ இது மட்டும்தான். எதை தவிர, பி சேர்ப்பு சியை தவிர மீதி இருக்கக்கூடியது இது மட்டும்தான். அதாவது எதில் இருக்கக்கூடாது, பிசியில் இருக்கவே கூடாது, இந்த பீன்ற வட்டம் சீன்ற வட்டத்துக்குள்ளே வரவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ இது மட்டும்தான். இதுதான் நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைட், சரியா? ரைட்டு ஹேண்ட் சைட். பாருங்கள், பேர் கொடுத்துருவோமா, ஏ பி சி. என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், a-b கண்டுபிடிக்கணும், a-c கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து வெட்டு, சரியா? இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது a-b. பாருங்கள், எதில் இருக்கணும், ஏல தான் இருக்கணும், பியில் இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பீன்ற வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, நிழலிடவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ மட்டும்தான். இங்கே சியை பற்றி எதுவுமே சொல்லலை, இந்த இடத்துல உள்ள ஷேர் வந்து சியில் நம்ம ஷேர் பண்ணிட்டுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஏபி மட்டும்தான் பார்க்கணும், அதில் பி வரவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ மட்டும். அப்போ பாருங்கள், மிச்சம் இருக்க ஏன்னா எது வரும் பாருங்கள், பிக்குள்ள நம்ம ஷேட் பண்ணவே கூடாது, மிச்சம் இருக்கக்கூடிய ஏ. இதுதான் மிச்சம் இருக்கக்கூடிய ஏ, அதாவது a-b, a-b, சரியா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது a-c கண்டுபிடிக்க போகிறோம், a-c. இது ஏ, இது பி, இது சி. இப்போ பாருங்கள், எதில் நம்ம இது பண்ணக்கூடாது, சியை தொடவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ. இங்கே வந்து பி வந்து கிடையாது, இந்த பீன்றத நம்ம எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. சியில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சீன்ற வட்டத்துக்குள்ளே மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, மிச்சம் இருக்க ஏ ஃபுல்லாக. அப்போ பாருங்கள், சீன்ற வட்டம் இருக்கா, இதுக்குள்ளே நம்ம வந்துடவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ மட்டும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணுவோமா பாருங்கள், இதுதான் a-c, a-c,
சரியா? ஏ மைனஸ் சி, அவ்வளோதான். ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், வெட்டு எடுக்கணும். அது கீழே எழுதிடலாமா? அதான் கடைசி இது பாருங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி, ரெண்டுக்கும் வெட்டு. இது வந்து ஏன்ற கணம், இது பீன்ற கணம், இது சீன்ற கணம். வெட்டு அப்படின்னா பொதுவானது. இருங்க, நான் பென்சில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். பென்சில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இந்த இடத்த மட்டும், இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலுன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒன்று, இது இரண்டு, இது மூன்று, இது நான்கு. அதே மாதிரி இங்கே நம்பர் கொடுத்துருவோம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நம்பர் கொடுத்துருமா? இப்போ நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணலாம். பாருங்கள், வெட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. வெட்டுன்னா ரெண்டுலேயுமே நிழலிட்டுருக்கணும், ஏ மைனஸ் பியிலையும் நிழலிட்டுருக்கணும், ஏ மைனஸ் சிலையும் நிழலிட்டுருக்கணும், பொதுவாக நிழலிட்டுருக்கணும். அது மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒன்றாவது பகுதி பாருங்கள், இதான் என்னது ஒன்றாவது பகுதி பாருங்கள், இதான் என்னது ஒன்றாவது பகுதி. ஒன்றாவது பகுதி இங்கேயும் நிழலிட்டுருக்கோம், இங்கேயும் நிழலிட்டுருக்கோம். அப்போ என்ன செஞ்சிடலாம், ஒன்றாவது பகுதி முழுக்க நம்ம நிழலிட்டுலாமா? பாருங்கள், இந்த ஒன்றாவது பகுதின்னா இந்த பக்கம் மட்டும், ஏ மட்டும்னு அர்த்தம். பாருங்கள், நான் நம்பர் போடுறது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் நம்பர் போட்டிருக்கேன், சரியா? எக்ஸாமில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும். நீங்கள் புரியறதுக்காக தான் நான் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். பகுதியை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், சரியா? பாருங்கள், என்ன செஞ்சிட்டோம், ஒன்றாவது பகுதி ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிழலிட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது பகுதி பாருங்கள், இது மட்டும்தான். இங்கே நிழலிடலை, இங்கே நிழலிட்டுருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது வெட்டு. ரெண்டுலுமே என்ன செஞ்சிடும், நிழலிட்டுருக்கணும், அப்போ தான் எடுக்கணும். இங்கே ஒன்றில் ஷேர்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஷேர்ட் பண்ணல, அப்போ வராது, சரியா? அதுக்கு மூணாவது பகுதி பாருங்கள், இங்கேயும் நிழலிடலை, இங்கேயும் நிழலிடலை, அப்போ பிரச்சனை கிடையாது, நம்ம நிழல வேண்டிய அவசியம் இல்லை. நாலு பாருங்கள், இங்கே ஷேர்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஷேர்ட் பண்ணலை. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, வெட்டு. வெட்டுனா என்ன செய்யணும், ரெண்டுலேயுமே ஷேர்ட் பண்ணியிருக்கணும், அப்போ இந்த நான்காவது பகுதி வராது. அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். நீங்கள் இந்த நம்பர்லாம் கூட அழிச்சு விட்டுடலாம், சரியா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஷேர்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஷேர்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சமமாக இருக்கா? ஒன்றும் ரெண்டும் சமமாக இருக்கிறது. எழுதிடலாமா அந்த இடத்துல? ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி என்பது வெண்படம் மூலம் சரிபார்க்கப்பட்டது, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.